ஒரு படத்துல பூனை நடிக்கவங்கன்னா என்ன செய்வாரு டேரக்டர், சொல்ற பேச்ச கேக்குற பூனையா கொண்டாங்கப்பா, அதுவும் ட்ரெயின் கேட்டு தான்ப்பா வேணும்னாரு. ஆனா பூனை பாக்குறதுக்கு ஜம்முன்னு இருக்கணும், அதனோட கண்ணு பார்த்தா சும்மா அதிரணும் நினைச்சாராம் மியாவோட டேரக்டர் சின்ன ராமசாமி. சுமார் 200 ஆடு எடுத்தவருக்கு இதான்ப்பா ஃபர்ஸ்ட் படம். இவன் நினைச்ச மாதிரி பூனை கிடைச்சதா தமிழ்நாட்டுல இல்ல, பெங்களூர் பக்கத்துல தான் கிடைச்சதே, அதுவும் பெர்ஷியன் கேட் வகை. அதை நடிக்க வைக்கிறதுக்குள்ள அப்பா சும்மா தங்குவாரே அழுந்துச்சு. அதுக்கெல்லாம் நீங்க ராமநாராயண சாரா பெறப்படுங்க சார். சுமார் 70% காட்சிகள் புகழ்பெற்ற கிராபிக்ஸ் ரமேஷ் ஆச்சாரியா உருவாக்கி இருக்கிறாரு. படத்துல சுமார் 580 இடத்துல சிஜி தொழில்நுட்பம் பயன்படுத்துறது. கதை என்னன்னு பாத்தீங்கன்னா, செல்ஃபின்னு பேர் வச்சிருக்க அந்த சாதுரமான பூனை 4 இளைஞர்கள் ஏற்படுத்தும் இன்னல்களை வேகுண்டு எழுந்து அவர்களுக்கு தொல்லையா கொடுக்குறது. அது ஏன் எதற்காக என்பதுதான் மியாவ படத்தின் ஒரு லைன் ஸ்டோரி. மொத்தம் 120 நிமிடம் ஓடக்கூடிய மியாவ படம் திரைப்படத்தின் ஒவ்வொரு காட்சி ரசிகர்களை அடேங்க அப்பா என வாய பழக்க வைக்கணும்னு அப்படின்னு நம்ம டைரக்டர் சொல்லியிருக்கிறாரு. இந்த மியா படத்தை பார்த்த அப்புறம் இந்த நாய்க்குட்டியே வளர்க்கும் நம்ம மக்கள் பூனையும் கொஞ்சம் மணியும் கொஞ்சம் பாசத்தை காமிப்பாங்க அப்படின்னு நம்பிக்கையுடன் கூறுகிறார் நம்ம ப்ரொடியூசர் ரஞ்சன் அடகில்ராஜ். இவரோட பாரத ரத்னா சத்யாஜித் ரேவின் கதையை தயாரித்தவரும் கூட. அப்படியே இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, கபாலி படத்தின் திருச்சி விநியோகஸ்தரும் இவர் தான். கூப்பிட்டவன ஓடி வந்து கையை கட்டிட்டு ஆறுன பாலா இருந்தாலும் ஊத்துங்க எஜமான்னு சொல்ற சாதாரண பூனை நினைச்சியாடா பெர்ஷியன் பூனா அப்படின்னு ஒரு டைலாக் வச்சிருப்பாரு. வச்சிருப்பாரு